ஒரு வெறுப்போட இல்ல ஒரு வெறியோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். So I welcome you all and I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, so what we are going to see today is so this God Mastery session 4, I guess 4 or 5, whatever it is, இது 4th or 5th session அந்தல. Anyway, so we are going to see practical implementation of all the chords which we have seen in first 3 or 4 lessons. நம்ம முதல்ல பார்த்த இந்த 3-4 லெசன்ல உள்ள கார்ட்ஸோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹவ் டேக்கன் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஏசிஏ ஆவடி சென்னை. ஓகே, அந்த ஏசிஏ சர்ச் ஆவடி சென்னையோட ஒரு சாங் எடுத்துருக்கிறேன். இட்ஸ் பை பாஸ்டர் கப்ரியல் தாமஸ் ராஜ், ஜிடிஆர் பாஸ்டர். சரியா? ஸோ அவங்க பாட்டு வந்து உன்னதமானவரின் உயர் மறையில் இருக்கிறவன். இந்த பாட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் அட் த கார்ட்ஸ் விச் தே ஹவ் யூஸ்ட் ஹியர். அவர் செட்டையின் கீழ் அடை கலம்புகது, தம் சிறகுகளால் நோடுவார். அவர் செட்டையின் கீழ் அடை கலம்புகது, தம் சிறகுகளால் நோடுவார். அவர் செட்டையின் கீழ் அடை கலம்புகது. அப்படியே கூட சேர்ந்து வாசிக்கணும், நான் வாசிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ I want you to specifically concentrate the first line. Okay, or 4 or 5 seconds avaru specifically concentrate the first line not in the words, from the musical aspect concentrate in the chords first. Okay, in the chords a parunga avar settain keel adaikalam pogave, avar settain keel adaikalam pogave. என்ன கார்ட்ஸ் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த சாங் இஸ் இன் ஏ மேஜர். ஓகே, ஏ மேஜரில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஏ மேஜர். ஓகே, ஸோ நார்மல் பர்சன் வில் பிளே கார்ட்ஸ் லைக் ஏ, பி மைனர், டி, இ. சம் பீப்புள் வில் பிளே எஃப் ஷார்ப் மைனர் ஹியர், சம் பீப்புள் மே யூஸ் சி ஷார்ப் மைனர் or C sharp major. ஆனால் இந்த இடத்துல பாஸ்டர் ஜிடிஆர் என்ன கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் ஏ, ஏ டாமினன்ட் 7. வாவ், ஸோ இதான் வந்து பாசிங் கார்ட்ஸுங்கிறது. ஸோ நம்ம பார்த்த அந்த லாஸ்ட் 3 லெசன்ஸில் பார்த்த அந்த 3 லெசன்ஸில் பார்த்த கார்ட்ஸையும் எப்படி அவங்க மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் இது. பாருங்கள், சி இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் அவர் பாஸ்ட் 3 லெசன்ஸ், தட்ஸ் வை ஐ செலக்டட் திஸ் சாங். ஓகே, ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஃபர்ஸ்ட் லைன் கோஸ். திரும்ப அதில் கவனிங்க, ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் பிட் பை பிட். ஓகே, பார்ட் பை பார்ட் பாருங்கள். ஏ, ஸோ வென் யூஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி 3 நோட்டு கார்டு, டைரக்ட் கார்ட்ஸ், யூ ஷுட் அவாய்ட் ஆல் தீஸ் கார்ட்ஸ். ஓகே, யூ ஷுட் ட்ரை டு பிளே ப்ரோ லெவல் கார்டு. ஹவு கேன் யூ கிரியேட் அ ப்ரோ லெவல் கார்டு? யூ கேன் ஆட் சம் ஃபியூ மோர் நோட்ஸ் வித் அன் ஆர்டினரி கார்டு. ஒரு ஆர்டினரி கார்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டோ ரெண்டு நோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் சவுண்ட் அ ப்ரோ லெவல். ஓகே, ஸோ ஐ ஆம் யூஸிங் ஏ, சி ஷார்ப், இ, ஏ. இது என்னது? திஸ் இஸ் ஆல்சோ ஏ மேஜர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நத்திங் பட் ஏ மேஜர். யூ கேன் யூஸ் ஏ ஆடர் 9th லைக் திஸ். ஓகே, சாரி, தட்ஸ் ஏ 7th. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ. ஸோ ஐ எம் யூசிங் திஸ் ஏ ஹியர். ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஏ டாமினன்ட் 7th. ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஐ எம் யூசிங் ஏ இ ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஏ இ யூஸ் பண்ணுறேன். இங்கே டாமினன்ட் 7th நோட் வந்து ஜி. ஓகே, ஸோ நவ் திஸ் கார்ட் பிகம்ஸ் ஏ டாமினன்ட் 7th. தென் தே ஆர் கோயிங் டு டி மேஜர். பாருங்கள், ஸோ ஐ ஆம் பிளேயிங் டி மேஜர்னா, இஃப் யூ ஆர் பிளே கோயிங் டு பிளே திஸ் டி மேஜர், யூ ஹாவ் டு ஷிஃப்ட் யுவர் ஹேண்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் லைக் திஸ். இங்கேருந்து இங்கே தாவி இங்கே வர்றதுக்குள்ளே பாட்டு ஓடிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், இன்வர்ஷன்ஸ் தரோவாக இருந்தால், இஃப் யூ தரோ இன் இன்வர்ஷன்ஸ், தீஸ் திங்ஸ் நெவர் மேட்டர் டு யூ. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இன்வர்ஷன்ஸ் தரோவாக இருந்தால் யூ கேன் இமீடியட்லி ஸ்விட்ச் யுவர் ஃபிங்கர்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் தேர் எவ்ரிவேர். ஓகே, ஸோ ஸோ ஐ எம் பிளேயிங் செகண்ட் இன்வர்ஷன் ஆஃப் டி மேஜர், ஏ, டி, எஃப் ஷார்ப்.
பாருங்க. So then look at the next part, you will hear a bass walk in there. Okay, so that's called as a bass walk in. கவுனிங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புக. திரும்ப I will rewind and play the song alone. சாங் மட்டும் போட்டு காமிக்கிற கவுனிங்க. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புக. ஓகே, சோ என்ன ஆகுது இதுக்கு? They are using one more passing chord, which is B major. Okay, so all these chords are not common chords in A major. A major scale or common on a relative chords. These are all out of box chords or passing chords. Passing chords, that's the correct terminology. So in colloquial pech valakla musicians vandu use pandrathu accidental chords ngra term use pandranga. Appo B major ஐ எப்படி நான் பிடிக்கிறேன்? B, D sharp, F sharp and one more B. Okay, so next I am going to E major. எப்படி நான் A majorல இருந்து D க்கு transition ஆனோ அதே மாதிரி B majorல இருந்து I am transitioning to E. This is the second inversion of E. B, E, G sharp. இவங்க யூஸ் பண்ணல, தே ஆர் நாட் யூசிங் திஸ் திங் ஹியர். வி கேன் யூஸ் திஸ் திங் ஹியர். விச் திங்? பாருங்க, வி கேன் யூஸ் திஸ் திங் விச் இஸ் தி பி டாமினன்ட் செவன்த் கார்ட். பி, இந்த பியை தூக்கி இங்கே ஏழை போட்டிங்கன்னா பி டாமினன்ட் செவன்த், தென் இ. அவங்க யூஸ் பண்ணல, ஆனால் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் பட் தி பேஸ் வாக் லைன் வாக் ஆர் வாக்கிங் வாட் எவர் விச் இஸ் விச் தே ஆர் யூசிங் இஸ் வெரி வெரி சூப்பர். பாருங்க, அப்போ என்ன போடுறேன்னா ஜி ஷார்ப் போடுறேன். கவனிங்க, இப்போ வி வில் யூஸ் மை மெத்தட். வி கேன் யூஸ் பி, பி டாமினன்ட் செவன்த் அண்ட் இ. கவனிங்க, தட்ஸ் ஆல்சோ சவுண்ட் ஸ்கூல். ஓகே, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எதர் வே யூ கேன் யூஸ் இட், பட் இந்த ஒரிஜினல் வாட் பாஸ்ட் ஜிடிஆர் இஸ் பிளேயிங், ஹீஸ் பிளேயிங் ஓன்லி பி அண்ட் இ. நெக்ஸ்ட் we will hear the, what they are using next. Okay, so this is where you have to learn, you have to learn playing the song in chords. Song vandu indha mari vaasichirundinga na it will be like, it will be like a KG student playing the keyboard. You should never approach or play the keyboard like that. It's for beginners. So when you're going to the next level, you should try to learn or try to play the song itself in chords. Okay, so எப்படி இத வாசிக்கிறது song, and the song வந்து chords லன அவங்க ஒரு method யூஸ் பண்ணிருக்காங்க. So I will show you that how they have played also. கவனிங்க, my own style stuff. Okay, so down here, so idellame chords le transition varanga. This is idu enadhu, either this is C sharp minor, idu or C sharp minor nu solalam, ena this is C sharp minor, or this is half part of A major chord. Okay, either way you can tell. So this is D major, so I mean D major here. D, F sharp, A ல ஏ மட்டும் தூக்கிட்டாங்க. அப்போ அடுத்து பாருங்க E, A. So this is also A major half part. Okay, so இங்க இருந்து, so from here whatever notes you are playing, you are using E as one more add on here. So இங்க யூஸ் பண்ண நோட்டுக்கெல்லாம் கூட ஒரு E சேர்த்து வாசிக்கிறீங்க. This is the western blues style which they are using here without a blues note. Usually ப்ளூ ஸ்டைலில் தான் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கூட ஒரு நோட்டை, ஒரு பேஸ் நோட்டை வச்சுட்டு வாசிட்டே வருவாங்க. ஓகே, ஸோ ஹியர் தே ஆர் யூஸ் தட் ஃபார்மட் விதவுட் யூசிங் அ ப்ளூஸ் நோட். இங்கே ப்ளூஸ் நோட்டை தொடலானா பாருங்க. அப்போ
ஃபர்ஸ்ட்ல இருந்து லெட்ஸ் ஹேவ் அ ஸ்மால் ரிவிஷன் ஷார்ட் ரிவிஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் இட்ஸ் வெரி சிம்பிள் ஓகே பட் இட் சவுண்ட்ஸ் ப்ரோ ஓகே the step going avanga enna pandranga paapom let's see what they are doing next avar sentai diladai kalambugave nam siragugala mudva avar sentai okay so next mudva adutha enna pandranga again a dominant seventh chord here avar sentai adaikalam so a dominant seventh adukapram dominant seventh ku apram b minor okay so indha edathila I want to make a small correction நிறைய பேர் இந்த இடத்துல பாடுறது அவர் சேட்டையின் கீழ் அப்படின்னு பாடுறாங்க இது சேட்டை இல்லை செட்டை அழகாக தமிழில் சொல்லியிருக்காங்க ஈவன் சம்டைம்ஸ் ஐ டு கமிட் த சேம் மிஸ்டேக் பட் லெட்ஸ் கரெக்ட் தட் ஓகே அந்த இடத்த என்ன சொல்லணும் அவர் சேட்டையின் கீழே அது பாருங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு பி மைனர் இது வந்து பி மைனரோட இன்வெர்ஷன் இந்த பி தூக்கி இங்கே போட்டேன் ஓகே டி எஃப் ஷார்ப் பி டி ஓகே காலம் போக முதல்ல வச்ச மாதிரி கார்ட்ஸில் வச்சிடறோம் பாட்டை இதெல்லாம் வந்து ஆர்பிஜியோ இதெல்லாம் சடையில் நம்ம கொஞ்சம் சேட்டைகளை வந்து கொஞ்சம் செய்யலாம் அந்த மாதிரி சின்ன ரிவிஷன் பார்க்கலாம் நம்ம முதல்ல என்ன வந்திருக்கேன்னு ஓகே ஸோ இந்த லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இட்ஸ் அ வெரி வெரி கூல் லெசன் ஃபுல் ஆஃப் கார்ட்ஸ் பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் ரொம்ப அழகான கார்ட்ஸ் ஓகே ஸோ தே போத் ஐ நோ தம் போத் பாஸ்டர் கப்ரியல் தாமஸ் ராஜையும் பாஸ்டர் ஜேடிஆர் ஜூனியர் தாமஸ் ராஜ் ஆர் ஜோயல் தாமஸ் ராஜ் பாஸ்டர் அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரில பட் 2010 திருச்சி YMCAல ஐ பிளேட் அ மீட்டிங் ஃபார் பாஸ்டர் ஜேடிஆர் ஜேடிஆர் பாஸ்டர் கூப்பிட்டுருந்தா ஜோயல் தாமஸ் ராஜ் பாஸ்டர் கூப்பிட்டுருந்தா அந்த மீட்டிங்கில் ஒரு நாள் அவருக்கு நான் வாசித்தேன் ஐ டோன்ட் நோ வெதர் ஹி ரிமெம்பர்ஸ் தட் பட் போத் ஆஃப் தம் ஆர் வண்டர்ஃபுல் பிளேயர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர்ஸ் ஆஃப் கீபோர்ட் அண்ட் எஸ்பெஷலி ஜோயல் தாமஸ் ராஜ் யூ கேன் சீ ஹிம் பிளேயிங் ஆர்பிஜியோஸ் அண்ட் பேஸ் இன் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் கார்ட்ஸ் தே ஆல் டூ தோஸ் திங்ஸ் வெல் ஸோ இதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இது எடுத்த உடனே எடுத்த எடுப்பிலே வரலன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுங்க இட் வில் கம் கிராஜுவலி இட் வில் கம் ஓகே ஹாவ் பேஷன்ஸ் பொறுமையாக இருங்க arpeggios we will teach that gradually idhe mari innum nariya if you want to learn chords and if you want to play some flute stuff like this indha mari flute la vaasikkanum naanu nariya learn panna apdi nenachingna stuff and if you want to play a lot of synth stuff okay
superb synth stuff, and if you want to play all these good chords, and one more thing, if you want to play bass guitar in left hand, and if you want to play chords in right hand, and you want to be a pro level player, we have made three courses: advanced keyboard techniques course, chords course, and bass course. இது மூணு சேர்த்துமே 3000 மட்டும்தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதோட டீட்டெயில்ஸ். இஃப் யூ வாண்ட் இது நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், என்னைய இதை வாங்கிக்கோங்க. கூகுள் ட்ரைவில் ஜிமெயில் அனுப்பி விட்ருவோம். என்னோடய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ப்ரௌச்சர்ஸும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஸோ நம்மளோட சாங் சேனலான சேலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கீபோர்டே வாசிக்க தெரியலன்னு வைங்களேன். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பிளே த கீபோர்ட், அண்ட் இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் அன் ஐடியா ஹவு டு பிளே த கீபோர்ட், வி ஹாவ் அ குருஜி ஹூ வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் யூ ஹவு டு டூ தட். நமக்கு ஒரு குரு இருக்கிறார், அவர் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி வாசிக்கணும்னு சொல்வார். கவனிங்க. அந்த நேரம் என்னதுல பண்ணணும், கண்ணாடிக்கு முன்னாடி போ. வெக்கப்படாத, வெக்கப்படாத, புரியுதா நான் சொல்றது? யாரும் உன்னை பார்க்க விடாத. கண்ணாடி வேற ரூம்ல இருந்தா கூட அவங்கள துரத்திட்டு ரூமை போட்டிக்கோ. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்ன தெரியுமா பண்ணு, கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே பாரு. ஒன்று உனக்கு என்ன சுகமான மூஞ்சி தான் தெரியும். ஒருவேளை அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தை சிரிக்க ட்ரை பண்ணு. ஒருவேளை சிரிப்பு வரலன்னா கூட ஒரு வெறுப்போட இல்லை ஒரு வெறியோட கவனிச்சிங்களா, ஒரு வெறுப்போட இல்லை ஒரு வெறியோட அதுபடி செய்யுங்க. இதெல்லாம் வந்து ஜோக்குக்கு மட்டும்தான், இது வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு இல்லை. ஸோ ஆண்டவருக்காக வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கோர்ஸ் தேவைப்படுறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வி வில் மீட் அகெயின் இன் நெக்ஸ்ட் 2 weeks வித் அ சூப்பர் பிளஸன். காட் பிளஸ் யூ. பாய். நிறைய ஊழியக்காரங்க அதெல்லாம் ரகசியம் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆசை, நம்ம மீட்டிங் வந்த எல்லா பிள்ளைங்களும் போய் கலக்கணும்.